மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பணியின் போது தொழிலாளி சக்திவேல் உயிரிழந்ததற்கு திமுக தலைமையிலான அரசின் அலட்சிய போக்கே காரணம் என்றும் இது கடும் கண்டனத்துக்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை விரிவாக்க பணியின் போது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கொத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்ற தொழிலாளி 16 அடி ஆழத்தில் உள்ள குழிக்குள் இறங்கி வேலை பார்த்தபோது திடீரென மண் சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் என்ற செய்தி மிகவும் துயரத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட 28 வார்டுகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியானது 500 கோடி ரூபாய் செலவில் தனியார் ஒப்பந்ததாரர் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தெரிய வருவதாக குறிப்பிட்டுள்ள சின்னம்மா, மதுரை 2வது வார்டில் உள்ள அசோக் நகர் 2வது தெருவில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வந்தபோது அதில் ஈடுபட்டு இருந்த தொழிலாளி சக்திவேல் 16 அடி பள்ளத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த போது மண் சரிந்து உயிரிழந்து இருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தெரிவித்துள்ளார். இது ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கால் இன்றைக்கு இந்த உயிரை இழந்து இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, இந்த இடத்தில் எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படாமல் பணிகள் நடைபெற்று வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த மழை காலத்தில் மதுரையிலும் மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற பணிகளை செய்வது உகந்ததாக இருக்காது என்பதையும் இந்த ஆட்சியாளர்கள் நினைத்து பார்க்க இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள சின்னம்மா, கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விளாங்குடி பகுதியில் இதேபோன்று மண் சரிந்து தொழிலாளி ஒருவர் இறந்துள்ளதாக சொல்லப்படுவதாகவும், அதேபோன்று கடந்த மாதம் குடிநீர் பணிக்காக தோண்டிய குழியில் ஒருவர் விழுந்து உயிரிழந்ததாகவும், அதற்கு முன் பழங்கானத்தத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு பணியில் 3 தொழிலாளர்கள் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்ததாக செய்திகள் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒப்பந்ததாரர் அலட்சியத்தால் கடந்த ஓராண்டில் 6 தொழிலாளிகள் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சியை அளிப்பதாகவும், அதேபோன்று தற்போது பாதாள சாக்கடை பணிகள், பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் போன்றவை மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்ததாரர் ஆகியோரின் மேற்பார்வை இல்லாமல் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமலும் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிப்பதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியாளர்களின் அஜாக்கிரதையாலும் அலட்சிய போக்காலும் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது கடும் கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ள சின்னம்மா, மேலும் இந்த நேரத்தில் பாதாள சாக்கடை குழிகள் தோண்ட வேண்டாம் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த மேயரிடம் தொடர்ந்து எடுத்துச் சொல்லியும், மாநகர மேயர் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்ததால்தான் இன்றைக்கு இந்த அப்பாவியின் உயிர் பலியாகியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைமையிலான அரசின் அஜாக்கிரதையால் இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை என்றும், மேலும் ஆட்சியாளர்கள் இதுபோன்ற ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ளும் போது சம்பந்தப்பட்ட பணிகளுக்கான மதிப்பீட்டை இறுதி செய்து ஒப்பந்தம் விடுவதோடு இருந்து விடாமல் ஒப்பந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த பணியை எவ்வாறு மேற்கொள்வது என்ற தெளிவான செயல் திட்டத்தை வரையறுத்து அதனை அனைவரும் ஆய்வு செய்து தேவையான பாதுகாப்பு வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பணிகளை செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஒப்பந்த பணிகள் நடைபெறும் போது மாநகர அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் முதல் ஆட்சியாளர்களும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால்தான் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ள சின்னம்மா, மேலும் ஆட்சியாளர்கள் இதுபோன்ற ஒப்பந்த பணிகளை செயல்படுத்தும் போது வியாபார நோக்கமின்றி எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை மனப்பான்மையோடு செய்தால்தான் அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என அறிவுறுத்தியுள்ளார். உயிரிழந்த தொழிலாளி சக்திவேலின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, மேலும் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடாமல் இனியாவது விழிப்புடன் செயல்பட்டு மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.